வணக்கம் சார், கரூரிலிருந்து பட்டாபி என்ற நபர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதை அப்படியே படிக்கிறேன். ஹலோ சார், என் பெயர் பட்டாபி. அடிப்படையாக எங்களது குடும்பம் விவசாய குடும்பம். எனது தந்தை கடுமையான உழைப்பாளி. அவருக்கு நான், எனது அண்ணன் பெயர் ரவி, என இரண்டு மகன்கள். எங்கள் தாயார் சிறிய வயதிலேயே இறந்துவிட்டார். எங்கள் தந்தை ஒரு சாதாரண விவசாய கூலி தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கினார். என் அண்ணன் ஆரம்பத்திலிருந்தே தந்தையின் பேச்சை கேட்காமல், சரியாக படிக்காமல், ஊர் சுற்றி கொண்டு பெரிய ரவுடி போல் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். எங்கள் ஊரில் எல்லாரிடமும் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு தந்தையிடம் கடும் வாக்குவாதம் சண்டை போட்டு கொண்டிருப்பார். நான் நன்றாக படித்தேன். அதே சமயத்தில் என் தந்தைக்கும் விவசாய நிலத்தில் விவசாயத்தில் உறுதுணையாக இருப்பேன். அவர் தன்னுடைய கடுமையான உழைப்பினால் படிப்படியாக உயர்ந்து முதலில் 5 ஏக்கர் விவசாய நிலம் வாங்கினார். அந்த நிலத்தை என் பெயரில் வாங்கினார். அப்போது எனக்கு வயது 15 மைனர். அந்த 5 ஏக்கர் நிலத்தில் நானும் என் தந்தையும் கடுமையாக உழைத்து பாடுபட்டு நல்ல முறையில் விவசாயம் செய்து அதன் மூலம் கிடைத்த லாபத்தில் மேலும் 5 ஏக்கர் நிலம் என் தந்தை என் பெயரிலேயே மறுபடியும் வாங்க முடிவு செய்தார். நான் அதற்கு சம்மதிக்காமல் எனது மூத்த சகோதரரின் பெயரில் வாங்கும்படி கட்டாயப்படுத்தி செய்தேன். என்னுடைய வற்புறுத்தலின் பெயரில் அதை என் மூத்த சகோதரர் ரவியின் பெயரில் பதிவு செய்தனர். அவர் நினைத்தபடியே மூத்த சகோதரர் அந்த நிலத்தை எந்த விதத்திலும் பாதுகாத்து கொள்ளாமல், விவசாயமும் செய்யாமல் வெறுமனே தரிசு நிலமாக வைத்திருந்தார். நானும் அந்த நிலத்தில் உழைத்து பாடுபட்டு விவசாயம் செய்து அதில் வரும் லாபத்தை எனது அண்ணனுக்கு வங்கியில் பணமாக போட்டு வந்தேன். இந்த நிலையில் தந்தை திடீரென்று இறந்துவிட்டார். எனது சகோதரரின் விரும்பத்தகாத நண்பர்களின் தூண்டுதலின் பேரில் எனது தந்தை அவர் சுயமாக சம்பாதித்த பணத்தில் தான் 2 சொத்துக்களை குடும்ப நன்மைக்காக வாங்கினார். எனவே எனது தம்பி நிலத்திலும் எனக்கு பங்கு இருக்கின்றது என்று ஒரு வழக்கினை செய்து ஸ்டே ஆர்டர் ஃப்ரம் SDM கோர்ட் அண்டர் செக்ஷன் பிரிவு 145-146 அடிப்படையில் பதிவு செய்து தடை உத்தரவு வாங்கியிருக்கிறார். உண்மையில் எனது தந்தை என் அண்ணன் பெயரில் தனியாகவும் என் பெயரில் தனியார் நிலம் சொத்துக்கள் வாங்கி கொடுத்துள்ளார். அந்த நிலையில் என்ன செய்யலாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில், கடவுள் புண்ணியத்தில் உன் தந்தையின் அறையை சுத்தம் செய்த பொழுது என் தந்தையின் யோசனையைக் கண்டு நான் வியந்து விட்டேன். அவரின் பாசத்தைக் கண்டு அழுதுவிட்டேன். ஆம், அவர் முறைப்படி உயில் எழுதி வைத்துதான் இறந்திருக்கிறார். தான் வாங்கி கொடுத்த சொத்துக்கள் அவரவர் அனுபவித்துக் கொள்ள வேண்டியது. அதாவது, என் அண்ணனுக்கு வாங்கி கொடுத்த சொத்தினை அவரும், எனக்கு வாங்கி கொடுத்த சொத்தினை நானும் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் உயில் எழுதி முறைப்படி சாட்சிகளை பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது நான் என்ன செய்யலாம் என்று கூறி உதவிடுங்கள் சார். உண்மையில் உங்கள் தந்தையை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்து படிப்படியாக உயர்ந்து தன் மகளுக்காக விவசாய நிலங்களையும் வாங்கி அவர்கள் பெயரில் பத்திரப்பதிவும் செய்து பிற்காலத்தில் ஏதேனும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்ற நல்நோக்கத்தின் அடிப்படையில் உயிலும் எழுதி வைத்திருக்கிறார். அவர்தான் நீங்கள் வணங்க வேண்டிய முதல் தெய்வமாகும். உங்கள் கேள்வியிலேயே பதிலும் அடங்கிவிட்டது. எப்பொழுது உங்கள் தந்தை உயில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதன் பிறகு உங்களது சகோதரர் பதிவு செய்த வழக்கு தேவையில்லாத ஒன்றாகிவிடும். நீங்கள் உடனடியாக உங்கள் தந்தை இறப்புச் சான்றிதழை பெற்று அனுபவம் வாய்ந்த ஒரு வழக்குரைஞர் மூலம் முறையாக நீதிமன்றத்தில் உயிலை சமர்ப்பித்து ப்ரோபேட் உத்தரவினை பெற்றிடுங்கள். அதாவது, உங்கள் சொத்து உங்கள் தந்தையின் உயில்படி உங்களுக்கே சேர வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவிடும். மேலும் இந்த தீர்ப்பானது உங்கள் சகோதரர் பதிவு செய்த வழக்கினையும் ரத்து செய்திட உதவிடும்.